திரு பாக்கி இப்போ நிறைய கேள்விகளை நான் வகுத்தேன் அது அவர் ஜியோ பொலிட்டிக்ஸோடு கனெக்ட் பண்ணுறார் ஒரு சாவரின் கண்ட்ரியில் அதுவும் ஒரு பெரிய தேசத்தில் அமெரிக்கா தலையிடலாமா அமெரிக்கா சாதுரியமாக அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் குளோபரியா பேர்பன் மீட் பண்ணுறார் மீட் பண்ணிவிட்டு இது ஒரு கண்ட அவரோடு இந்தியாவினுடைய அவருடைய வெளிவகாரத்துறை ஆழமாக சிந்தனையோடு ஞான புத்தியோடு பேசுகிறார்கள் அமெரிக்கா தனது கண்டனத்தில் வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்ஸி இருக்கணும் சட்ட ரீதியான நேர்மை இருக்க வேண்டும் என்று கோடிட்டு இதற்கு கண்டனம் ஒன்றும் தெரிவிக்கவில்லை ஜெர்மனியுடைய விவகாரங்களில் கடும் போக்குவாதத்தை இந்தியா கடுமையாக பேசியது அமெரிக்காவில் ஓரளவுக்கு அமெரிக்காவுடைய கண்டனத்திற்கு ஓரளவு சாஃப்டாக தான் போகிறார்கள் திரு வேல்முருகனுடைய கருத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த காலையில் கொஞ்சம் விழிக்கிற நேரத்தில் மகாகவி பாரதியன் கனவில் வந்தார் பாண்டியா ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி இந்த கருத்தை சொல் சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார் ஆனால் தான் புரியுது நம் நாட்டு விவகாரம் நம் நாட்டில் இருக்கிற ஒரு ஊழல் புகார் அது தொடர்பாக நீதித்துறை உத்தரவின் பேரில் தான் அவர் கைது செய்யப்படுகிறார் காவலில் எடுக்கப்படுகிறார் விசாரிக்கப்படுகிறார் வெளியேற்றப்படுகிறார் குற்றமற்றவர் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று எல்லா நீதி நீதித்துறையின் உத்தரவில் நடக்குது ஒரு முதலமைச்சர் சரி அதை வழக்குகளை அவர்கள் எதிர்கொண்டு சமாளிப்பார்கள் போராடுவார்கள் வெற்றி காண்பார்கள் ஏதோ ஒன்று இது எங்கள் நாட்டு விவகாரம் பாரத தேசத்து விவகாரம் இதில் அமெரிக்காவுக்கோ ஜெர்மனிக்கோ தலையிடுவதற்கு கருத்து சொல்வதற்கும் என்ன உரிமை உண்டு என் பாரதி இப்படி இந்த வரியை சொல்லி காட்டியதனுடைய நோக்கம் என்னன்னு இப்போதான் புரியுது அது இப்போ சொல்லிட்டார் பாரதி சொன்னது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அரு நூறு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு வேலுமுருகன் சொல்வது இன்று உலகம் வேறல்ல இந்தியா வேறல்ல கிராமமும் உலகமும் ஒன்று இப்போ சொன்னார் சந்தோஷம் பத்து ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு போது பராக் ஒபாமா அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தபோது மரியாதைக்குரிய இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் நான் மரியாதைக்குரியங்கிற வார்த்தையை சொல்கிறேன் மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை பற்றி ஒரு விமர்சனம் வைத்தார் அவருக்கு பக்குவம் போகாது இன்னும் சிறுபிள்ளையாக இருக்கார் இந்த வார்த்தைகள் இன்றைக்கி கூகுளில் சர்ச் பண்ணலாம் இருக்கும் எப்போ ஒபா ஒபாமா சொல்லியிருக்கார் அதுக்கு இன்றைய பாரத பிரதமர் ஆ வெரி குட் அப்படின்னு சொன்னாரா அது அவர் ஏற்கலை இந்திய தலைவர்கள் குறித்து நான் விமர்சிப்போம் பிரதமர் நரேந்திர மோடியை நான் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு உண்டு வேல்முருகனும் உண்டு முருகனையாக்கு உண்டு எல்லாருக்கும் உண்டு தியாகராஜனுக்கு உண்டு உங்களுக்கு உண்டு பாராட்டுவதற்கு நமக்கு உரிமை உண்டு அந்நியர்களுக்கு யாராக இருந்தாலும் ராகுல் காந்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு தகுதி உள்ளே என்றால் நாம் குடிமக்கள் இதில் வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறது பார்த்தீங்களா அதாவது நீதித்துறை சுதந்திரமாக செயல்படும் நம்புகிறோம் நீ யார் சொல்கிறதுக்கு எனக்கு கோபம் தான் வருது மணிக்கடம் மறைக்கணும் அமெரிக்கா வந்து தலையிடுவதற்கு காஷ்மீரை பற்றி பேசுவதுக்கு முடியெடுத்தவோம் இல்லையா பல சந்தர்ப்பங்களில் ஆனால் இப்போ காஷ்மீரில் அமைதி இருக்குது இப்போ தீவிரவாதிகள் நடமாட்டம் இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் முதல்ல அமெரிக்காவுக்கோ ஜெர்ம ஜெர்மனிக்கோ இந்தியாவையோ வேறு எந்த நாட்டின் மீது உள்நாட்டின் மீது தலையெடு தலையிடுவதற்கு அதிகாரம் கிடையாது மொரார்ஜி தேசாய் அவர்கள் மீது சிஐஏ உளவாளி என்ற ஒரு பொய்யான தகவலில் மேற்கத்திய ஊடகங்கள் பிரசலித்த போது இந்தியாவை சேர்ந்த மொரார்ஜி தேசாயை இந்தியாவில் அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டிருந்த அப்போது பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தியம்மையார் கூட இதை நான் ஏற்க மாட்டேன் சொன்னார் சொன்னாங்க அப்புறம் கோட்டைநாள் அவர் ஜெயிச்சுட்டார் சரி இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்குள்ள ஆயிரத்தெட்டு டிசென்ட் இருக்கலாம் கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம் மே மேபி கன்வெர்ட்ட கு குவாரலாக கூட இருக்கலாம் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இதை தவறு என்று கண்டிக்கொண்டார் சாவரியனுக்கு உட்பட்ட எதிர்க்கட்சிகள் கண்டிக்க வேண்டும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்ப்போம் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் இது காரம் பொருள் எதிர்க்கட்சியும் ஏன் கண்டனம் அதுதான் எனக்கு வருத்தம் அதாவது பிஜேபி நரேந்திர மோடி குஜராத்தில் வந்து மத நடந்தது அதை பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாயை கண்டித்தார் ராஜ தர்மத்தை கடைபிடிக்கணும் அதெல்லாம் ஓகே இது எங்கள் பிரச்சனை ஆனால் இதை இதுக்காக அவருக்கு விசாமரிக்கப்பட்டது ஆனால் பாரத பிரதமரானவர் தவிர்க்கவே முடியலை இந்தியாவை இந்தியாவை தவிர்க்க முடியவில்லை இந்தியா இஸ் அ பிக் கன்சியூமர் மார்க்கெட் ஃபார் யுஎஸ் யுஎஸ் என்ன சார் அவங்க வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு ராகு இது ஒரு சதாம் ஹுசேன் வச்சிருக்கா வைச்சு வைத்திருந்தார்னு சொல்லி அந்த நாட்டை துவம்சை செய்தார்கள் ஒரு குண்டுசி கூட கிடைக்கல அந்த அளவுக்கு யோக்கியதும் இல்லாத அமெரிக்காவோ ஜெர்மனியோ சர்வாதிகாரி உற்பத்தி செய்த ஜெர்மனிக்கோ தகுதி கிடையாது ஆக அவங்க சொல்கிறாங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம சக போ எந்த கட்சியை எல்லாம் அன்னை பாரத குழந்தைகள் என்கிற முறையில் அப்படி என்றால் நம்முடைய நம்ம நாட்டு இது விவகாரத்தில் நீங்க தலையிடு அப்போ இந்த விவகாரத்தில் ஜெர்மனும் அமெரிக்காவும் தலையிட்டது ஒரு அத்துமீறல் நிச்சயமாக கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது நான் என்ன சொல்றேன் சார் நான் நாளைக்கு அரவிந்த் கேஜ்ரிவால் சொல்லணும் எப்படி நீங்க வந்து வெளிநாட்டுகள்ல வந்துட்டு எங்களோட அங்கீகாரத்தை தேடி அவங்க வந்து அப்பெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணும் போதெல்லாம் ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவர்கள் எங்க வெளிநாடுலாம் எங்களை சிறப்பாக அங்கீகரிக்கிறாங்க அப்ரிஷியேட் பண்ண அப்படிலாம் சொன்ன நீங்க அப்பெல்லாம் அதை ஏற்றுக்கிட்ட நீங்கள் அவங்க ஒரு குறிப்பிட்ட இது மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு ஒரு இன்டர்பியர் ஆகும்போது ஏன் அதை பாசிட்டிவாக நீங்க எடுத்துட்டு அதை பதில் சொல்ல மாட்டேன் திஸ் இஸ் பியூர்லி அண்ட் இன்டர்னல் அஃபர்ட் மதுபான கொள்கையை அமெரிக்கா மதுபான வாங்கி நாங்கள் வியாபாரம் பண்ணது அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பிரச்சனை இருந்தால் அதே இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்டர்பியரன்ஸுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கலாம் நியாயம் சொல்ல முடியாது நியாய தர்மம் கிடையாது லாஜிக் இருக்கலாம் ஆனா பியூர்லி இன்டர்னல் அஃபேர்ஸ் உள்நாட்டு விவகாரம் உள்நாட்டு விவகாரம் ஒன்று ரெண்டாவது இதெல்லாம் சொல்றீங்களே நண்பர்கள் ஆத்ம ஆத்மி ஆம் ஆத்மி காங்கிரஸ் போன்ற மாபெரும் மதிக்கத்தக்க கட்சியினர் பாரத பிரதமர் நியூக்ளியர் உக்ரைன் மீது நியூக்ளியர் வாரை தடுத்தார் அப்படின்னு எழுதுறாங்களே அதையும் நினைவு கூர்த்து அதையும் பாராட்டணும் பாரத பிரதமர் திட்டுங்க நரேந்திர மோடியை திட்டுங்க நரேந்திர மோடி தான் உக்ரைன் இல்ல பெருமையா பேசிக்கலாம் இருங்க இருங்க நான் சொல்றேன் பேச நீங்க அதை இதை சுட்டி காட்டும் போது அதையும் சுட்டி காட்டுங்கன்றேன் ஒன்று ரெண்டாவது சார் இன்டர்னல் பியூர் இன்டர்னல் அஃபேர்ஸுக்கும் இன்டர்நேஷனல் ரிலேட்டட் இஷ்யூக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க அதை பார்க்கணும் குஜராத்தில் நடந்து பியூர்லி இன்டர்னல் இன்டர்னல் அஃபேர்ஸ் அதை இப்போ வெளிநாட்டில் போய் ஏதோ தப்பு பண்ண கடத்தல் பண்ணி தான் வச்சுங்களேன் அது இன்டர்நேஷனல் அஃபேர் போதை பொருள் கடத்தல் இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அந்த இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கு சம்பந்தமான விளைப்படியாகவே வர காலிஸ்தான் தீவிரவாதிகளோடு எனக்கு தொடர்பு வச்சுங்களேன் நிச்சயமாக காலிஸ்தானையும் கண்டிக்கணும் காலிஸ்தான் எந்த நாட்டில் வளருதோ அந்த நாட்டையும் கண்டிக்கணும் என்னையும் கண்டிக்கணும் காஷ்மீரை கண்டித்தா மாதிரி அந்த காஷ்மீர்னு போது நம்ம ஏன் பாகிஸ்தானை பகைவையாக பார்க்க இது பியூரா பியூர்லி இது வந்து இதுல கருத்து சொல்வதுக்கு இல்லை அமெரிக்கா பிற நாடுகள் பாதிக்கப்படுறது போல்தானே அது இந்தியாவுக்கு பெருமை சார் அந்த பெருமையும் நான் கேட்பேன் பாகிஸ்தான் நீங்கள் இந்த விவாதங்களை உள்ளவங்க உங்களுடைய நிறைவு கருத்து வைங்க வேல்புரம் சொன்னது ஒரு மறுப்பு சொல்கிறேன் இந்த நியூக்ளியர் வெப்பனை ரஷ்யா உக்ரைன் மீது செலுத்துவது தயாராக இருந்தபோது ரெண்டு நாட்டு தலைவர்கள் நான் வந்து நரேந்திர மோடியை மட்டும் சொல்லலை சீன அதிபர் ஜிங்பிங் அவரும் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தடுத்தார்கள் என்று நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அல்ல அல்லது எங்களோட கற்பனையில் உறுதி உதித்ததல்ல சிஎன்என் அமெரிக்காவுடைய தொலைக்காட்சி போன்ற பல சர்வதேச நாடுகள் ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு அதனால் அது இப்போ முடியாது சரி அதெல்லாமே கற்பனை வச்சுக்கிட்டோம் அப்படியே எடுத்துக்கிட்டோம் உக்ரைனில் இந்தியர்கள் சிக்கி தவித்த போது காத்தது யார் அவ்வளோதான் அதுக்கு மேலே கூப்பிட்டு ஆக சர்வதேச அளவில் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு கூண்டு அப்போ நான் நேரு இல்லையான நேரு மகத்தான தலைவர் ஒப்பாறும் மிக்காருமில்லாத தலைவர் ஆனால் இந்திரா காந்தியை பெரிதும் போற்றுகிறேன் ரஷ்யாவனுடைய உதவி நமக்கு இல்லைன்னா எழுபத்தி ரெண்டுல இந்தியா வந்து தலை நிமிர்ந்து இருக்க முடியாது இதெல்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய பல நெருக்கமான சோர்ஸ் சொல்லி என் தந்தையார் சொல்ல கேள்விப்பட்டதை சொல்கிறேன் அதே எல்லா தலைவர்களும் போற்றத்தக்கவர்கள் அதே மாதிரி நரேந்திர மோடி போற்றுவதற்கு நமக்கு என்ன எண்ணிய என்ன தயக்கம் என்பது என்னோடய கேள்வி ஒன்று சார் இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருந்த முதலமைச்சர்கள் பொறுப்பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டிருக்கார் சிவசோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் லாலு பிரசாத் கைது கைது செய்யப்பட்டிருக்கார் ஓம் பிரகாஷ் சௌத்தாலா கைது செய்யப்பட்டிருக்கார் மறைந்த நம்ம மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொறுப்பில் இருந்தபோது இத்தனை பேர் அன்னை இந்திரா காந்தி கைது செய்யப்பட்டிருக்கார் ப பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி ரேஷா கைது செய்யப்பட்டார் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்டார் இத்தனை பேர் கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் எந்த அமெரிக்காவும் ஜெர்மனியும் கு குரல் எழுப்பலையே ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால்க்கை கைது மட்டும் உரல் எழுப்பிச்சு அப்படின்னு கேட்டுக்கும்போது பன்னோன் என்பதை பற்றி எல்லோரும் கூகுளில் தேடி கண்டுபிடிச்சி அவர் எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்தாரு என்கிற விவகாரங்கள்லாம் பார்த்து நான் அதுக்குமே நான் விவரமாக பேச மாட்டேன் அது பேசினா அரசியல் வாழிடும் ஆக அந்த கா பன்னூன் யார் என்ற விவரங்கள்லாம் உங்களுக்கு எல்லா இணையதளத்தில் தேடினாலும் கிடைக்கும் நமக்கு என்ன கேள்வின்னா இந்த வெளிநா நாடுகள்

நீங்கள் வந்து குற்றம் சாட்டி குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்த பின்னால் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டது உண்மை ஆனால் அப்படி எந்த குற்றச்சாட்டிலையும் கைது தீர்ப்பு இல்லாத போது

ப்ரொட்டக்ஷன் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்கோம் அவருக்கு பாதுகாப்பு தருவதற்கு கைதியிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக எந்த உத்தரவாதத்தையும் தரல